வாங்க வணக்கம் எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? ஓகே ஐயா, நேற்று தினம் வந்து நம்ம இந்த வெட்டுக்கிளிகளை பார்த்தோம். நீங்கள் வந்து திருச்சபைகளில் வந்து கர்த்தரால் எழுப்புற திருச்சபையை குறித்து சொன்னீங்க. கர்த்தரால் எழுப்பாமல் அதுவாக வளர்ந்த முளைச்ச திருச்சபைன்னு சொல்லியிருங்க. இதை நான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். யோசித்து பார்க்கல, திரும்ப என்னுடைய நினைவுகள் இந்த வெட்டுக்கிளி மேலேயே திரும்ப வந்து நிற்குது. சரி, அதோடைய முன்னங்காலை வைத்து இப்படி பிடிக்குதுல? ஆமாம், அது என் நினைவுகள் அது மேலேயே போய்கொண்டே இருக்குது. அப்போ இந்த முன்னங்காலை வச்சு அது இப்படி ரொம்ப இருக்க பிடிக்குமானா? அதுடைய கிரியை ஆக்சுவலாக என்ன? முன்னங்காலை வச்சு இருக்க பிடிக்குது அப்படின் போது, அந்த முன்னங்கால் அப்படிங்கறத பிடிக்கிறத வந்து கிரியை, அதனுடைய கிரியைகள், பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள். ஓ, அதனால பவுல் சொல்றாரு, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு. அது வந்து உடனே ஒரு மனுஷனை பாவத்தில் தள்ளிடுறாரு. நல்லா நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம், நல்ல ஒரு விசுவாசியோ அல்ல போதகரோ ஒரு ஊழியக்காரரோ இருக்கிறார் அப்படின்னா உடனே விளத்தாட்டுறது இல்லாது, கிராஜுவலாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக அது தன்னுடைய கிரியையை கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்தும். இப்போ நீ சொல்கிறத வச்சு பார்த்தா, இந்த ஆக்டோபஸ் வந்து இப்படி காலெல்லாம் பிடிச்சி இருக்க ஒன்றுனா பிடிக்கிற மாதிரிலாம் வருது. ஆமையா, ஒரு முறை தேவன் எனக்கு அந்த தரிசனத்தில் காட்டினார். அப்படியா? ஆமையா, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். ஒரு தேவனுடைய மனுஷன், அந்த தேவனுடைய மனுஷன் இருக்கிறான், அவன் வந்து கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது, தண்ணியில் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ ஆக்டோபஸ் தன்னுடைய கால்களை விரித்து வருது. ஓ, அதுக்கு எட்டு கால்கள் இருந்தது. அந்த எட்டு கால்களையும் அப்படியே விரித்து வருது. முதல்ல வந்த உடனே அவனை ஒரு காலை வச்சு அவனுடைய கண்ணை மறைக்குது, ரெண்டாவது காலை வச்சு அவனுடைய வாயை மறைக்குது, மூணாவது காதை மறைக்குது. அப்படியே வரிசையாக ஒன்றுன்னா மறைச்சு தன்னுடைய நெஞ்சு அவனுடைய நெஞ்சில் கொண்டு போய் தன்னுடைய வாயை வச்சு ரத்தத்தை உரியுது. அப்போ அவனால் கையையோ காலையோ அவனால் அசைக்க முடியல, முடியாது, செயலற்றவன் ஆயிட்டான். அப்போ நான் கேட்டேன், இது என்ன அந்த வரை எட்டு கால்கள் அப்படின்னும் போது சொல்றீங்களே அப்படின் போது, இந்த வெட்டுக்கிளிகள்ட்ட அந்த கால்கள்ல இருந்துச்சு பாருங்க, கிரிப்பு, ஒரு பிடி. அதே போல சாத்தான்ட்டையும் எட்டு விதமான சாத்தான் ஒரு குரூப்ல செயல்படுது. ஓஹோ, எட்டு விதமான ஆவிகள். ஆமா, குரூப் ஆஃப் டீமன்ஸ். ஓகே, அதாவது பிசாசுகள் ஒன்னா வர்றதில்ல, ஒரு பஞ்ச், ஒரு கூட்டமா தான். ஆண்டவரே சொன்னார்ல, ஒன்னு போய் ஏழை கூட்டிட்டு வரோம்னு. அதைத்தான் சொல்றேன், போய் ஏழை கூட்டிட்டு வரணும். அப்ப எட்டு, எட்டுல எட்டு அவனுடைய முன்னிலைமையை காட்டணும், பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் அமையும் சொல்றாரு. அப்ப எட்டு, இதை இன்னும் எனக்கு விளக்குங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் போது, தாவீது ராஜா அவனுடைய லைஃபை பத்தி சொன்னார். எனக்கு சர்ப்ரைஸா போச்சு, தாவீது ராஜா எவ்வளவு பெரிய பரிசுத்தவான், அவரை இந்த எட்டு ஆவிகள் செயல்படுத்துச்சா, கிரியை செய்துச்சா அப்படின்னு கேட்டேன். சரி, ஆமா அப்படின்னு. அப்படியா? அப்படின்னா எனக்கு விளக்கம் வேதத்துல இருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒன்னு சாமுவேல் 27 அதிகாரத்தை தேவன் காட்டினார். அதை வேணா நம்ம பார்ப்போம், பார்க்கலாமே, முக்கியமா பார்க்கணும், பார்க்கலாமே, முக்கியமா பார்க்கணும்ல. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில ஆக்டோபஸ் என்ன? ஒன்னு சாமுவேல் 27 அதிகாரத்துல பார்க்கும்போது, பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாவது ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன், இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கு நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கலும் நலமான காரியம் வேறொன்றும் இல்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். இந்த இடத்துல பார்க்கும்போது தாவீது ராஜாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரு, அவருக்கு தைரியத்தை கொடுத்திருந்தாரு. இதே எந்த காத்து ஊருக்கு போறாரோ அதே காத்து ஊரானாகிய கோலியாத்த ஒரு சின்ன பையனா இருக்கும்போது வளர்த்தாட்டினவர், அவ்வளவு தைரியசாலி. இந்த இடத்துல பின்மாற்றமான சவுலுக்கு பயப்படுறாரு. அப்ப ஒரு பயத்தின் ஆவி முதல்ல வந்து அவரை பிடிக்குது. இந்த வெட்டுக்கிளி எப்படி காலால கிரிப்பா பிடிக்குதோ அதே போல முதல்ல கிரிப்பா பிடிக்கிறது, முதல் கிரிப்பு வந்து இவருக்கு பயத்தை கொடுக்குது. இதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, அதுல எந்த நாளிலாவது ஒரு நாள் சவுலின் கையினால் நான் மரித்து போவேன்னு அறிக்கை அறிக்கைடுறாரு.
ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சவுலுக்கு பின்னாடி நீ தான் ராஜான்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவர் சவுல் கையினால மரித்து போவேன்னு சொல்றாரு. அப்ப ரெண்டாவது மரணத்தின் ஆவி, அது ஒரு மரணத்தின் ஆவி, அது ஒண்ணு ரெண்டாவது அட்டாக் பண்ணுது. மூணாவது பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் நான் தங்கிடுவேன். ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேல்ல இருங்க. ஆமா, ஆனா இடம் பெயர செய்ய வைக்கிறார்கள். ஆமா, அப்ப ஒரு மனுஷனை இடம் பெயர வைக்கும், இடம் பெயர வைக்கும். ஒரு ஊழியக்காரனை ஒரு இடத்துல இருக்க விடாது. தேவன் சொல்லுவாரு இந்த ஸ்தலத்துல இருந்து ஊழியம் செய்யணும். ஆனா அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு, தேவ சித்தம் இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் இருள்ல இருக்க வைக்கும். ஒரு சிலரை போ சொல்லுவாரு, நீ இந்த இடத்துக்கு போ அப்படிம்பாரு. இன்னொருத்தனை அவனா போறான். இப்படி அத முழுவதும் நீங்க வாசி பாத்தீங்கன்னா எட்டு ஆவிகள், எட்டு கால் வந்துருது, எட்டு கால் வருது. இப்படி கிராஜுவா பிடிச்சு அது என்ன செய்யுதுன்னா போகவே வச்சிருது, சிக்லாக்குக்கு கொண்டு போய் வச்சிருச்சு. சிக்லாக்குங்கிற பெலிஸ்தீன் தேசம். ஆமா, சிக்லாக்குக்கு போனோம்னா அவருக்கு சிக்கலும் லாக்கும் வருது பாத்தீங்களா. இப்படி ஒரு வழிபாடு தெரியும், இது வழிபாடுகளுக்கெல்லாம் சூப்பர் வழி. சரி, சிக்கலும் லாக் வந்துருச்சு. அதனால தேவன் வைக்கிற இடத்துல இருக்கிறது நமக்கு நல்லது. ஆமேன். சிக்கல லாக்கு வச்சதுனால ஒரு வருஷமும் நாலு மாசம் அங்க இருந்தாரு, சிக்கிக்கிட்டாரு. ஆமா, அதுக்கப்புறமா நீங்க பாருங்களேன், அவர் புறப்பட்ட உடனே அமலேக்கர் வந்து அந்த சிக்லாக்ல வந்து அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையுமே கொண்டு போயிடுறாங்க. அப்ப இந்த பிசாசுடைய பிடி, அந்த கிரிப்புல, இந்த வெட்டுக்கிடிகளுடைய கிரிப்புல போகும்போது இது நிச்சயமா இப்படி சம்பவம் ஏற்படுது. அதுக்கப்புறமா தாவீது எல்லாருமே கல்லெறியும்படி வர்றாங்க. அப்பத்தான் இவர் மன்னிப்பு கேட்டு தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை இவர் திரப்படுத்தி மறுபடியும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து கேட்கிறார், ஆண்டவரே நான் போகலாமா, அந்த தண்டை பின்தொடரலாமா, நீ போன்னு அப்புறம் சொன்ன பின்னாடிதான் போய் மீட்டு கொண்டு வரணும். இவ்வளவு கஷ்டங்களுக்கு காரணம் இவர் அந்த இடத்த விட்டு போனார். இந்த வெட்டுக்கிளிகள் முதல்ல இப்படித்தான் வந்து பிடிக்குது. இவ்வளவு பெரிய ராஜா, இவ்வளவு பெரிய பரிசுத்தவானே பிடிக்குது அப்படின் போது ஒரு மனுஷன் தேவ சித்தப்படி கண்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு சபையா ஒரு ஊழியமா இருந்துச்சுன்னா அது நிற்கும். அதான் நீ நம்ம போன முறை பார்த்தோம், தானா முளைச்சு வந்த சபைகளும் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட சபைகளும். அப்ப இப்ப ரெண்டுமே இருக்கும்ல, இன்னொன்னு மணல் மேல் கட்டப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல. ஆகவே ரெண்டு விதமான சபைகள் இருக்கு. இப்ப இதுல வந்து இந்த கிரிப் அப்படிங்கறது வந்து இப்ப நம்ம பார்த்தோம், எட்டு விதமான கிரியைகள். அப்ப இந்த கிரியைகள் வந்து கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தினபடி இப்ப தீர்க்கதரிசி ஐயாவுக்கும் இதே காரியத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இப்போ நீங்க இதை பேசும்பொழுது எனக்கு ஒரு காரியம் தோணுது, என்னவென்றால் இப்போ இந்த வெட்டுக்கிளி வந்து இந்த கிரிப்பு பிடிக்குதுல்ல. ஆமா, வெட்டுக்கிளி கிரிப்பு பிடிச்சதுக்கும் இப்போ நீங்க இந்த ஆக்டோபஸ் போன்ற எட்டு விதமான கிரியைகள் அசுத்தாவிகள் வந்து பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் உங்களுடைய அனுபவத்தில் உங்களுக்கு கர்த்தர் காண்பித்த தரிசனங்களில் நீங்கள் போய் பார்த்த சபைகள், ஏதாவது ஒரு சபைகள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் அப்படி பார்த்தா இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அநேகர் ஃபோன் பண்ணி என்னோட கூட பேசியிருக்காங்க. சரி, அதில் ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? ஐயா, இப்படி எங்களுடைய சபையில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, சபையே வளரலை, சும்மா ஒரு 20 பேர் தான் வர்றாங்க, அதோட கூட எங்கள் குடும்பத்துலேயும் ஒரே வியாதியாக இருக்கு, எங்கள் ஒரே பிரச்சனை எங்களை சுற்றி இருக்கு, சபை உடையுது. சபை வந்து உடையிறது, ஜனங்கள் போகிறது வர்றது சகஜம்தான், ஆனால் வளராமல் 20-10 அப்படி அப்படின்னு இருக்குன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நான் அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், ஐயா இப்படி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து யோசிச்சு தேவ சமூகத்துல காத்துருங்க, காத்திருந்து என்னன்னு பாருங்க, நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நிச்சயமா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப ஒரு சில இது வளராம இருக்கிறதுக்கு தன்னையும் சோதிச்சு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகே, ஸோ இது கிரிப்பு பிடிச்சிச்சு, கிரிப்பை பிடிச்சிட்டு தரையில காலூன்றி நின்று தலைய அண்ணாந்து பார்த்தது என்று நம்ம பார்க்குறோம். ஆமாங்க, அப்போ தலையை நிமிர்ந்து பார்த்துச்சுன்னா அப்போ அது எதை குறிக்குது? பெலன் தான், பெலன். தலையை நிமிரக்கூடிய அளவிற்கு பெலன் தான். ஆண்டவர் சொல்கிறார்ல,
என்னுடைய வருகை சமீபமா இருக்கும் பொழுது உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், உங்கள் மீட்பு சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாருல. அதே போல தலையை உயர்த்தது அப்படின்னா அதனுடைய சந்தர்ப்பங்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கறதா அர்த்தம். தலை நிமிர்ந்து நடக்கிறான் அப்படிங்கிற ஒரு மனுஷனை பார்த்து நம்ம சொல்லும் பொழுது அது எதை குறிக்குது? கம்பீரமா நடக்கிறதா, ஜெயம் பெறது, ஜெயம் பெறது, அதைத்தான் அது குறிக்கும். அப்படின்னா இது தலை நிமிர்ந்து இது பார்க்குதுன்னா அது ஜெயத்தை நோக்கி நான் ஒரு பெரிய ஆள் சவால் விடுற மாதிரி. ஆமாம், அது தன்னுடைய தோரணத்தை காட்டுது. ஆமாம், அப்படித்தானே. ஆனால் அவைகள் வரவிடாதபடிக்கு போதகர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரும் போராடி ஜெபிக்கும் போது அவனுடைய தலையை உடைச்சிடலாம். உடைச்சிடலாம், அப்படித்தானே போட்டிருக்கு. ஆமாம், ஏன்னா போதகர்களுடைய பிரயாசங்களை குறித்து இங்கே நம்ப அழகாக தேவன் தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயாவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதை பார்க்குறீங்களா ஐயா? அது போகிறதுக்கு முன்னாடி அங்கே பாருங்க, நிறைய மாதிரி ஊழடு தான். ஆமாம், அது ஏன் நரி மாதிரி ஊழடணும்? அப்போ நரினா என்ன? நரி தந்திரம். அப்போ நரி மாதிரி ஊழடுதுன்னா அப்போ நரி போன்ற ஒரு செயல், ஒரு வாய்ஸ், தந்திரமான ஒரு காரியங்களை பேசுவது. ஆமாம், அப்படித்தானே. ஏறவுது நரி. ஏறவுட்ட இருக்கிற குணாதிசயங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கும் நாளைக்கு நானே இருந்து ஊழியம் செய்து மூன்றாம் நாளில் நிறைவடைவேன் என்று அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள்ங்கிறாரு. ஏறவது தந்திரமாக கொலை செய்தான் பிள்ளைகளை, ஏறவது தந்திரமாக தன்னுடைய அடுத்தவனுடைய மனைவியை, சகோதரனுடைய மனைவியை வச்சுக்கிட்டான். ஏறவது தந்திரமாக அந்த நட்சத்திரங்களை பார்த்து வந்த ஞானிகளை வரவழைக்குதுன்னு அப்போ அப்ப காலுன்றி பலன் பெற்று இறுக பற்றி கொண்டு தலைய உயர்த்தி அப்போ அது வந்து கூப்பிடுது. கூப்பிடு, ஒருத்தலான கூப்பிட்டத கூப்பிடு, கூப்பிடு. இப்ப இது இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது, இந்த ஒரு பாயிண்ட டோட்டலா வச்சு பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? எப்படி அதை நீங்கள் பார்க்குறீங்க? இதுக்கும் சபையை வச்சு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த அர்த்தம் எப்படி தெரியுது? ஊழியங்களுக்கு விரோதமான ஆபத்துக்களை பிசாசு கொண்டு வர்றான், கொண்டு வர போகிறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா இதை கர்த்தர் வந்து தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தான் வெளிப்படுத்துவார். ஆமாம், அதன்படி தன்னுடைய தீர்க்கதரிசிக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை பார்த்து நம்ம ஜாக்கிரதை அடைஞ்சு ஜபத்தை கூட்டுனா கத்த நிச்சயமா அதை நம்ம விட்டு நீக்கிறார். அப்ப தந்திரமாக சாத்தானுடைய கிரியைகள் சபைக்கு விரோதமாக இருக்க போகிறது. அப்படித்தானே? ஓகே, இப்போ அவங்க பார்த்து கொண்டு இருக்கையில் இந்த வெட்டிகளின் கூட்டங்கள் வானத்தில் உயர புறப்பட்டு தன் தன் திசையில பறந்து போகுது. ஐயா, இப்போ இந்த வெட்டிக்கிளிகள்லாம் ஒரு வானத்தில் உயர எழும்பி அதன் அந்த திசையில பறக்குது. அப்ப பறக்கும் போது அடுத்து என்ன நடக்குது? இந்த வெட்டுக்கிளிகளின் கூட்டம் பறந்த போது அவை பூமியின் விளை நிலங்களின் மேல் பறக்காமல் அங்க இல்ல, அங்க பறக்கல. சரி, அடுத்து பசும் புல் வெளிகளின் மேல் மேய்ந்து கொண்டிருந்த திரளான மந்தையின் மேல் பறக்க கண்டேன். அப்ப இந்த காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது மூன்று காரியம் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. விளை நிலங்கள், பசுமையான நிலம், அப்புறம் திரளான கூட்டம், மந்தை. ஆமா, மூணு காரியங்கள் இங்க சொல்லப்படுகிறது. இந்த மூன்று காரியம் வந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இதுல விளை நிலங்கள் அப்படிங்கறது ஊழியா, ஆனா பசும் புல் அப்படின் போது அது நம்முடைய சபைகள்ல உண்டான ஆத்மாக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய ஆகாரம். என சங்கீதம் 23 சொல்ல பசும் புல் தரையில் அந்த ஆடுகளை மேய்க்கிறார், மேய்ச்சலுள்ள இடத்தில் ஆடுகள் நிறைந்திருக்கும். அப்போ பொதுவான ஊழியங்கள் மேலே இந்த வெட்டிக்கிளிகள் பரவாமல் இந்த திருச்சபை நோக்கு, திருச்சபையினுடைய ஆகாரத்தின் மேலே, ஆவிக்குரிய ஆகாரத்தின் மேலே நோக்குது. அப்போ ஆகாரத்தின் மேல் நோக்குது அப்படின்னா
அதுக்குள்ள கள்ள உபதேசங்கள் இதுகளை எல்லாம் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதுக்காக அதை நோக்குது. அப்ப போதகர்களாகிய நாங்கள் வந்து நல்ல ஆகாரத்தை சபை விசுவாசிகளுக்கு கொடுக்கறதுக்காக நமக்கு நன்றி. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, பசும் புல் இது வரைக்கும் நல்ல பசும் புல்லா நல்ல ஆகாரத்தை நீங்க வந்து சபைகளுக்கு கொடுத்து வர்றீங்க அப்படின்னு போதகர்களை பார்த்து சொல்றாரு. இதுல இன்னொரு பாயிண்ட் அங்க இருக்குது ஐயா, இந்த 47 அது எப்படிப்பட்ட மந்தைன்னு போட்டிருக்குப்பா, மேய்ந்து கொண்டிருந்த திரளான மந்தையின் மேல் பறக்க கண்டேன். அப்ப சும்மா மந்தைன்னு இல்லாம சொல்றாருல, அப்ப மந்தைக்கு ஒரு அழகு இருக்கு, சபைக்கு ஒரு அழகு இருக்கு. இதத்தான் என்னாகம 24:2 நீங்க பாத்தீங்கன்னா அங்க பிலையாம பாலாக்கு கூட்டிட்டு போய் இஸ்ரவேல சபிக்க சொல்றாரு. ஆமா, அப்ப சபிக்க சொல்லும் போது அவர் வந்து கண்மலையின் உச்சியில இருந்து பாக்குறாரு அந்த மந்தையின் அழக பாக்குறாரு. நீங்க பாருங்க அதை வாசிக்கும் போது மிக அழகா இருக்கு. அந்த என்னாகமம் 24:2 எடுத்து நீங்க வாசி பாருங்க. அப்படி நம்ம விசுவாசிகளை எடுத்து பார்க்க சொல்லிடுவோமா? பார்க்க சொல்லுங்க. என்னாகமம் 24:2 ஓகே. தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின் படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். அப்ப கண்மலையின் உச்சியில இருந்து இந்த பிலையம் பாக்குறா, இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின் படி கோத்திரமா ரூபன்ல இருந்து சிமியோன்ல இருந்து லேவியில இருந்து யூதா கோத்திரம் கோத்திரமா இதுதான் மந்தை மந்தையா இருக்கிறத இந்த பிலையம் பார்க்கிறான். அப்ப அந்த மந்தையின் அழக பார்க்கும் போதே அவன் மேல தேவ ஆவியானவர் இறங்கிறார். அப்ப இதுல போட்டிருக்கு பாருங்களேன், பார்த்தான் தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அதுக்கு முந்தி வந்ததாக போடலாம் இல்ல. அப்ப சபையின் அழக சபையின் ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது ஒரு மனுஷன் மேல விசேஷித்த விதமா ஒரு அபிஷேகம் வருது. அப்ப ஒவ்வொரு உண்மையான ஒரு மேய்ப்பர் தன் சபையை வந்து அன்போட மனதுருக்கத்தோட கிறிஸ்துவின் சிநேகத்தோடு நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு அபிஷேகம் வந்து இறங்குது. நிச்சயமாயா கரெக்டுங்களா? நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லணும்னா சொல்லுங்க. எங்க சபையில நான் போய் நின்று அந்த சபையில பிரசங்கம் பண்ண போகும்போது கர்த்தர் அங்க வந்து நிக்கிறத பாக்குறேன். ஓஹோ, என் மேல அந்த ஓஹோ என் மேல அந்த போதக அபிஷேகம் அப்ப விசேஷமா இறங்குறத பாக்குறேன். புதிய புதிய விளக்கங்களை பார்த்தா அந்த வெளிப்பாடுகளை பார்த்து எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அப்ப தேவ ஆவியானவர் இப்ப எனக்கு அந்த போதக அழைப்பு கொடுத்திருக்கிறதுனால அந்த சபையின் அழக பார்த்து 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 இந்த 28 அப்படியே நான் சந்தோஷப்பட்டுகிட்டே இருக்கேன். மந்தையின் அழகு அது குறையில குறையில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்து நிக்கும் பொழுது புதுசு புதுசா பாப்பீங்க. ஆமா, புதிது புதிதா அங்க அந்த தேவன் ஆவிக்குரிய ரீதியில ஒரு மனுஷன் பார்க்கணும் சபைய. என்ன அந்த நேரத்துல உங்க மனசுல என்ன தோணும் அங்க வந்து நிக்கும் பொழுது? இதெல்லாம் அப்படியே பரலோகம் வரும். இது வந்து தேவன் நமக்கு கொடுத்த அழைப்பு, இதுல தேவன் இந்த அழக பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஒரு கேள்வி கேட்கலாமா? கேள்வியா கோயித்துக் கொள்ள கூடாது, ஆனா நீங்க ஓபனா சொல்லணும். சரி சரிங்களா? உங்களுடைய இந்த 28 போதக ஊழியத்துல விசுவாசிகள் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்களா? விசுவாசிகள் என் மேல அன்பா தான் இருந்திருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு எந்த ஒரு துரோகமோ ஒரு குற்றங்களோ உபத்திரவங்களோ எதுவுமே வந்ததே இல்லையா? எனக்கு தெரிய அவங்க அறிஞ்சு எதுவும் எனக்கு செய்யல. பல பேர் செய்வாங்க, அந்த மாதிரி நடந்திருக்குதா? இல்ல, நல்லாவே என்ன நடத்தி இருக்காங்க, என் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க, இன்னைக்கும் உயிரை வச்சுட்டுதான் இருக்காங்க. இப்ப மற்ற பாஸ்டர்கள் அந்த மாதிரி சபை வந்து அவங்களுக்கு துரோகம் பண்றாங்க, அவங்கள அவங்க மேல காரி தூப்புறாங்க, அவங்க முதுகுல குத்துறாங்க, இந்த மாதிரிலாம் ஏதோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு போதகர் அந்த மாதிரி தன் இருதயத்துல வேதனையை சுமந்து கொண்டு அவர் வந்து அங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து நின்றால் அவரால் எப்படி அந்த சபை நேசிக்க முடியுமா? நேசிக்க முடியும், நேசிக்கணுமா அல்லது நேசிக்க முடியுமா? இல்ல, நேசிக்க முடியும். முடியும் எப்படி அப்படின்னா, அவங்க வந்து மனுஷர் எதுக்கு பார்க்கணும், தன்னுக்கு அழைப்பை கொடுத்தது தேவன். நிச்சயமா அந்த உபத்திரவம் பாடுகள் கொடுத்தவங்க தன்னால உண்மையிலேயே ரியலைஸ் பண்ற அளவுக்கு ஆண்டவர் செய்வார்.
அல்ல அவங்கள அனுப்பிடுவார், அது அவருடைய இஷ்டம். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த அழைப்பு, நான் திரளான செல்வத்தில் கழிவுறத காட்டிலும் நான் அந்த சபையில் போய் நிற்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். ஆமீன். ஓகே, இப்போ அங்கே போய் நின்னோடனே இந்த அன்பு கூடுது. ஆமாம், அன்பை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு புதிய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் கோத்திரங்களின்படி இறங்கும் போது முதல்ல அங்க பாக்குறது, அவர் பாக்குறது வந்து ஒரு அபிஷேகம் இறங்குது. அப்ப ரெண்டாவது அவர் அங்க உள்ள ஒழுங்கின் அழக பாக்குறாரு. ஆமா, அல்லாத ஆர்டரா இருக்கும்ல. ஆமா, கூடாரங்கள். ஆமா, தன் கோத்திரங்களின் படி இறங்கி. அப்ப சபையில ஒரு ஒழுங்கு இருக்கையா, அந்த ஒழுங்கின் படி அவங்க வாழ்றத பார்க்கும்போது, ஏன்னா பவுல் சொல்ற சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமா இருப்பதாங்க. அப்ப சபைகள்ல ஒரு ஒழுங்கு அவசியம். சபைகள்ல இன்னைக்கு நிறைய ஒழுங்குகள் நிறைய சபைகள்ல கடைபிடிக்கப்படுது, ஒரு சில சபைகள்ல இல்ல, அவங்க நிச்சயமா அதை திருத்திக்கிடுவாங்கிற நம்பிக்கை நமக்கு நிச்சயமா இருக்கு. நம்ம நிகழ்ச்சிகள்ல நிச்சயமா அது திருத்திடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா ஆண்டவர் பார்க்கும்போது அதுல ஒரு ஒழுங்க பாக்குறாரு. ஆண்டவர் வந்து ஒரு ஒழுங்கின் தேவனே. ஆமீன். ஏன்னா 50-50 பேரா முதல் அற்புதத்தை செய்யும் முன்பதா பந்தி பந்தியா அமர சொன்னாங்கல்ல. அப்ப அவர் ஒரு ஒழுங்கின் தேவன். அப்ப தேவன் சொல்றாரு தீத்துல, நீ குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படி உன்னை கிரேத்தா தீவில் விட்டு வந்தேன் அப்படின்னு பவுலுக்கு, பவுல் வந்து தீமத்தேயுக்கு சொல்றாரு, பாஸ்டரா விட்டுட்டு வந்திருக்காரு, குறைவா இருக்கிறதை ஒழுங்குபடுத்தும்படி. அப்ப சபைகள்ல வந்து ஒழுங்கின் அழகு இருக்கு. அதுல பாருங்களேன், தன் கோத்திரங்களின் படி அப்படின் போது ஒழுங்கின் அழகு. அடுத்து அவர் பாக்குறாரு, யாக்கோபே உன் கூடாரங்களும் சிறவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அப்ப வாசஸ்தலத்தின் அழகு சபையில இருக்கியா. சபை வந்து கண்மலையின் மேல் இருக்கு, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மேல இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாசஸ்தலம். அப்ப அந்த அழகை நம்ம பார்க்கும் போது நான் சந்தோஷப்படுறேன். அன்னைக்கு தேவ ஆவியானவர் பிலேயாமுக்கு சொன்னது போல சந்தோஷப்படுறேன். நீங்களும் நிச்சயமா சந்தோஷப்படுறீங்க. ஆமா, உங்களை பார்த்து சந்தோஷப்படுறேன். இப்போ நீங்க விசுவாசிகள் சொல்லும் பொழுது, இப்ப நீங்க வந்து சபை வச்சு நடத்துறீங்க, உங்களுக்கு விசுவாசி, நம்ம விசுவாசிகள் யாருக்கா, எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள நண்பர்கள் தான், நம்ம குடும்பத்தார்கள், குடும்பத்தில் உள்ளவருங்க, இவங்க எல்லாரையும் நான் பார்க்கும் போது நான் சந்தோஷம். மொத்தமே உங்க சபை தான். ஆமா, இவங்க பார்க்கற எல்லாரும் இல்ல, உண்மையிலேயே நான் அப்படிதான் பாக்குறேன். அவங்கள பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பெருத்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல தான் செல்லங்களா வாங்க கண்ணுங்களான்னு அழைக்கிறோம். அப்ப சபையின் அழக வாசஸ்தலத்தை அழக பாக்குறீங்க, அது எவ்வளவு சந்தோஷமா. அப்ப நம்ம எல்லாம் நம்ம சபையில் அந்த வாசஸ்தலத்தின் அழகை பார்த்து சந்தோஷப்படுது. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு வந்து ஒரு ஒரு காரியம் தோணுது. அப்போ ஒரு உண்மையான மெய்ப்பன் அந்த சபையில் வந்து நிற்கும் பொழுது அந்த சபைக்குண்டான ஒரு அபிஷேகத்தை அவன் பெற வேண்டுமானால், முதலாவதாக அந்த சபை நல்லா நேசிக்கணும். நிச்சயம் ஐயா. இல்லையா, அந்த பாயிண்ட் அப்படி தான சொல்லுது. ஆமா ஐயா, அங்க வந்து நேசிக்கும் பொழுது ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஆமா, கர்த்தருடைய ஆவி அவன் மேல வந்து வருகிறது. இல்லைங்களா? நிச்சயமா. ஆனா அந்த சபைக்கு விரோதமானவன் தான் கூட்டிட்டு வர்றான். கூட்டிட்டு வர்றவன் வந்து விரோதமானவன் தான். ஆனாலும் அவன் மேல அந்த தேவ ஆவி அந்த அழைப்பு இறங்கும் போது அவனாலே அதை மறுக்க முடியாது. ஆக்சுவலா பார்த்தா பெலியாம் வந்து ஒரு நல்ல தீர்க்கதரிசி தான். ஆமா, ஏன்னா இவர் வந்து ஒரு உண்மையான தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறார். இருந்திருக்காரு, அவர் கெட்டவர் கிடையாது. இல்லையா? நிச்சயமா. சரி, இப்ப நம்ம சபைக்குள்ள வருவோம். சரி, இப்ப இது இன்னும் இருக்குதா? ஆமா, இருக்கு. ஆறாவது வசனம், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தின் தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போலவும். அப்ப சந்தன மரம்னா வாசனையினால சபைக்கு ஒரு வாசனை இருக்கியா, நம்முடைய டிவிக்கு ஒரு வாசனை இருக்கு, அதே போல சபைக்கு கத்தர் ஒரு வாசனையை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு ஸ்மெல் இருக்கும்னா. ஆமா, என்ற சபையை பத்தி பேசும்போது ஆண்டவர் சொன்னாரு, ஒரு தடவை ஒரு பெரிய நெருப்பு கோலத்தை காட்டினார். ஆண்டவர் கேட்ட, ஆண்டவர் இது என்ன அப்படின்ட்டு, உனக்கும் சபைக்கும் கொடுத்த மகிமை அப்படின்னு. அது என்ன ஆண்டவர் மகிமை அப்படிங்கிறீல அப்படின்னு கேட்டேன். அடுத்து ஒரு நட்சத்திரத்தை காட்டினார், இது என்ன ஆண்டவர் அப்படின்னு கேட்டேன். இது உன்னையும் உனக்கு கொடுத்த சபையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இதுக்கு வசனத்தை காட்டுங்க
அப்படின்னு சொல்லும்போது சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமையிலே வேற இருக்கிறது அப்படின்னா, அப்ப உனக்கு கொடுக்கப்பட்ட மகிமை இதுதான் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தை காட்டி அந்தனுடைய மகிமையை, அந்த மஞ்சள் நிற மகிமையை காட்டினார். நீங்க இந்த நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் சொல்லும் பொழுது எனக்கு நம்ம வானத்துக்கு நேரா இப்ப நட்சத்திரம்லாம் தோன்றிருச்சே, லேட் ஆயிருச்சே அப்படின்னு இப்ப தோணுது. இரவு நேரம் தானே நட்சத்திரங்கள்லாம் வரும். ஆமாய்யா, லேட் ஆயிடுச்சுன்னு நமக்கு டைம் சொல்லுது, நட்சத்திரங்கள் வந்து அங்கே நின்றுட்டு சொல்லுது நமக்கு. ஐயா, ஐம் சாரி இஃப் யூ டோன்ட் மைண்ட். சரியா, கோச்சிக்கொள்ளக்கூடாது. நீங்கள் அடுத்த வாரம் வரணும். கண்டிப்பாக வர்றீங்க. என்ன சபையின் அழகை பற்றி நம்ம அதை அழகை கேட்டுக்கொண்டே போகலாம். ஆனால் நமக்கு இந்த நேரம் ஒன்று இருக்குதே. நிச்சயமா, நிச்சயமா. அதனால் நீங்கள் தயவுசெய்து கோச்சிக்கொள்ளாது. சரியா, மண்டே வந்தீங்கன்னா திரும்ப வந்து இதை அந்த அழகை குறித்து இன்னும் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்ப்போம். ப்ளஸ் இந்த சபைகளை குறித்து கர்த்தர் என்ன செய்து வைத்திருக்கிறார், என்ன தீர்க்கதரிசனம் இருக்கிறது, என்ன நன்மை உண்டாக போகிறது, என்ன தீமை உண்டாக போகிறது, அதுக்கு நாம் எப்படி ஆயத்தப்படலாம் என்ற கரை நம்ம பார்க்கலாம். என்ன எனக்கு அருமையானவர்களே, திருச்சபையை குறித்து பேராயர் அவர்கள் ரொம்ப அழகாக விவரித்து கொண்டு வருகிறார்கள். அடுத்த வாரம் திங்கட்கிழமை இந்த நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். அடுத்த வாரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி. காட் பிளெஸ் யூ.